அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்னைக்கு July 5 சந்தை எப்படி முடிவுற்றது, நாளைய தினத்திற்குண்டான லெவல் ஸ்ட்ராடல் அடிப்படையில் ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்ப்பது அப்படிங்கிறத இந்த வீடியோவின் நோக்கமே. இது பயிற்சிக்கான வீடியோ, எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. நான் ஏன் நியூஸ் பேஸ்டோ சார்ட்டோ இண்டிகேட்டர்ஸோ எது எடுத்துக்காமல் ஆப்ஷன் ப்ரீமியம் பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு ப்ரீமியம் அமைவதற்கு இரண்டு முக்கிய காரணிகள் இருக்குது. அதில் நிறைய காரணிகள் இருக்குது. அதில் முக்கியமான இரண்டு காரணிகள் பார்த்திங்கன்னா, ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உள்ள வித்தியாசம். இதை வந்து ஸ்பாட்டை விட ஃப்யூச்சர் அதிகமாக இருந்ததுன்னா அதற்கு ப்ரீமியம்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி அமையும் போது என்ன ஆகும்னா, கால் ஆப்ஷனுடைய டைம் வேல்யூவில் அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதனுடைய ஆதாயம் வந்துட்டு கால் ஆப்ஷனுடைய எதிர்பார்ப்பு விலையில் கூடியிருக்கும். இதே ஸ்பாட்டை விட ஃப்யூச்சர் குறைவாக இருக்குதுன்னா அது டிஸ்கவுண்ட்னு சொல்லுவாங்க. அந்த டிஸ்கவுண்ட்டோட ஆதாயத்தை பெறுபவர் வந்து புட் ஆப்ஷனுடைய டைம் வேல்யூ. இந்த ஒரு காரணி வந்து விலையை தீர்மானிக்கும். அடுத்தது வந்துட்டு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அது வந்து ஆப்ஷன் செயினில் ஐவின்னு கொடுத்துருப்பாங்க. அதனால் இன்ட்ரென்சிக் வேல்யூக்கும் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டிக்கும் நீங்கள் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரைக்கு வந்துட்டு அதனுடைய உண்மை ஆதாயத்தை அடைந்தது. அது நான் உங்களுக்கு இன்னும் அடுத்த இதில் சொல்கிறேன். இப்போ இதில் ஆப்ஷன் செயினை பார்த்துட்டு சொல்கிறேன். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டிங்கிறது மிகைப்படுத்தின மதிப்பு. அந்த மிகைப்படுத்தின மதிப்பு அதிகமான எண்களை காண்பிக்க வர சந்தைக்குள் ஏதாச்சும் ஒரு செய்தி உள்ளடக்கியதாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். இதன் ரெண்டு முக்கிய காரணிகள் அடிப்படையில் தான், பல காரணிகள் இருந்தாலும் இதுதான் முக்கிய காரணியாக நம்மளுக்கு அமைத்து ப்ரீமியத்தை தெரிஞ்சுக்கிறது. அப்போது இந்த ப்ரீமியம்ங்கிறது வந்து எண் கணிதத்தின் அடிப்படையாக கொண்டது. அதனால் இந்த எண் கணிதத்தை அதனுடைய அடிப்படை விஷயத்தோடு நாம் பார்க்கறது ரொம்ப முக்கியம். அதனால தான் அடிப்படையை கற்றுக்கொண்டு ஆப்ஷனுடைய ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வகுப்பின், அதாவது இந்த வீடியோவின் நோக்கமே. இதை வந்து நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் வரைபடத்து மூலியமாகவே இத்தனை நாள் பயிற்சி பெற்று வர்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா, இது உடனே இந்த புரிதல் ஏற்படாது. ஆப்ஷனை ஓரளவுக்கு கற்றுக்கொள்ளணும். அது ஏற்கனவே இதனை பற்றி டைம் வேல்யூ என்ன, இன்ட்ரென்சிக் வேல்யூன்னு என்ன, இந்த மணி ஆப்ஷன் என்ன, அவுட் த மணி ஆப்ஷன் என்ன, அப்போ இந்த கான்ட்ராக்ட் க்ளோசிங்கில் இதெல்லாம் எப்படி க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிறத கொஞ்சம் அடிப்படை தெரிந்தவர்களுக்கு வந்து இது எளிமையாக இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா, மார்க்கெட்டு என்னானாலும் சரி கீழே தான் வருவான், என்னானாலும் சரி மேலே தான் போவான் அப்படிங்கிற அடிப்படையில் வியாபாரம் செய்வாங்க. அவர்களுக்கு இது பொருந்தாது. அந்த மாதிரி வியாபாரம் செய்பவர்களுக்கு இது பொருந்தாது. அதனால் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு குழப்ப நிலை அடையுது அப்படின்னு நினச்சி பார்க்குறவங்களுக்கு, ஏன்னா அதை நிறைய பேர் பதிவு பண்ணிகிட்டே வரீங்க, அதனால் வந்துட்டு முதல் இந்த அடிப்படை தெரிந்து கொண்டு நீங்கள் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். அதனால தான் நம்ம எதுவுமே இல்லாமல், ஏன்னா ஒரு ஃப்ரேம் ஆயிருக்கு. ஆப்ஷனுங்கிறது வந்து ஒரு ஹெட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கும் போது அப்போது அது வந்து ஒரு அடிப்படை இல்லாமல் அதில் இருக்காது. அப்போ அந்த அடிப்படை எண் கணிதம் ஒவ்வொரு கால் ஆப்ஷனுக்கும் சரி, கால் ஆப்ஷனுடைய ப்ரீமியத்துக்கும் புட் ஆப்ஷனுடைய ப்ரீமியத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு, ஒரு பிணைப்பு உண்டு. அந்த பிணைப்பை நாம் அறிந்து கொண்டு அதனுடைய அடிப்படையில் நாம் வியாபாரம் செய்வதுதான் ரொம்ப முக்கியம். அப்போது ஒரு லாஜிக் நம்மளுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம். இதில் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அவுட் நம்ம எடுக்கிறது என்னென்னா, மீட்டிங் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மீட்டிங் பாயிண்ட்டை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னா, ஒரு சாலை 2 கிலோமீட்டர் தொலைவு இருக்குது, 2 கிலோமீட்டர் தொலைவு இருக்குது அப்படின்னா, அப்போது இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மற்றும் ரைட் ஹேண்ட் சைடுன்னு நீங்கள் புரிதல் வச்சுக்கோங்க. ரெண்டு பேருமே 10 கிலோமீட்டர் வேகத்தில் இங்கிருந்து ரெண்டு பேருமே நடக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா, இவங்க சரிசமமான தூரத்தில் சந்திப்பாங்க 1 கிலோமீட்டரில். இதுதான் வந்து அடிப்படை. இதற்கு பெயர் தான் மீட்டிங் பாயிண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல இந்த பகுதி மேடு பள்ளம் ஏதாச்சும் மாறிப்போகுது அப்படின்னா டைம் வேல்யூ சொல்லுவோம். அப்போது ஒருத்தர் வந்துட்டு சாய்வாக இருக்கு அப்படின்னா, இறக்கத்தில் இருக்கிறவர் ஈஸியாக வந்துடலாம், மேடு பகுதியில் செல்கிறவங்களுக்கு வந்து அது கடினமாக இருக்கும். அப்போது ப்ரீமியம் கரைவது எளிதாக இருக்கும், ப்ரீமியம் கூடுவது கடினமாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல எப்படி கான்செப்ட் மாறுது, அதேமாதிரி இதை பேஸ் பண்ணி தான் நம்ம புரிதல் ஏற்படணும். அதனால தான் ஒரு போட்டியாளராக நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து 15500 புட்டும் 16000 காலும், இது ரெண்டுக்குள்ள தூரம் பார்த்திங்கன்னா 500 புள்ளி தூரம்,
இதனுடைய சராசரினா 250, குறைந்த இதிலிருந்து 250 வந்துட்டு நம்ம ஆட் பண்ணணும், அதிக தொகையிலிருந்து 250 லெஸ் பண்ணணும். அப்போ என்ன வரும், 15,750 வரணும். இந்த 15,750 15,500 புட்டின் விலையும் 16,000 காலின் விலையும் சமமாக மாறணும். ஆனால் இங்கே மார்க்கெட்டில் வந்து சமமாகாது. அதுக்கு காரணம் யாரோ ஒருத்தர்கிட்ட டைம் வேல்யூ அதிகமாக இருக்கும். அப்போ அந்த டைம் வேல்யூ யாருக்கிட்ட இருக்குது, அப்போ அவங்கக்கிட்ட எதிர்பார்ப்பு உடஞ்சதுக்கப்புறம் தான் இன்னொருத்தர் ஜெயிக்க முடியும். அப்போ இதனை புரிதல் கொஞ்சம் வரணும் நம்மளுக்கு. அப்போ இதை புரியும் போது தான் யார்கிட்ட டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது, அப்போ யாருக்கு வந்து சாதகமான சூழ்நிலை இருக்குது, அப்போ அந்த சூழ்நிலை உடஞ்சதுக்கப்புறம் தான் பலவீனமாக இருக்கிறவங்க பலம் பெற முடியும் அப்படிங்கிற ஒரு போட்டி தான். இது வந்து ஒரு விளையாட்டு போட்டியோட ஸ்ட்ராட்டஜி தான். அப்போது நம்மளுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஒவ்வொன்று அமைத்து இதை புரிஞ்சுக்கணும். அப்போ மீட்டிங் பாயிண்ட் இதுதான் நம்மளுக்கு முக்கியம். இந்த மீட்டிங் பாயிண்ட் ஒன்றுன்னு இருக்கிற சம்பவத்தினால தான் நான் வரைபடம் சார்ட் அப்படிங்கிறது நான் எடுத்துக்கிறதே இல்லை. அப்போ இதில் நம்மளுக்கு இண்டிகேட்டர் அப்படிங்கிறது என்னென்னா ஐடிஎம் அப்புறம் ஓடிஎம். அப்போ ஐடிஎம் ஆப்ஷனில் எதிர்பார்ப்பு விலை இருந்து ஓடிஎம் ஆப்ஷனில் எதிர்பார்ப்பு விலை இல்லை அப்படிங்கும்போது சந்தையோட நகர்வு எப்படி இருக்கும், ஐடிஎம் ஆப்ஷனை விட ஓடிஎம் ஆப்ஷன்ஸில் எதிர்பார்ப்பு விலை அதிகமாக இருக்கும்போது சந்தையோட நகர்வு எப்படி இருக்கும், அதையெல்லாம் நம்ம பிரித்து பார்த்து பார்த்து நம்ம அப்சர்வ் பண்ணணும். அது போக அட்டவணை பார்க்கணும். அந்த அட்டவணை தான் நம்மளுக்கு வந்து அவங்க எதில் ஹெட்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கு புரிதல் ஏற்படும். இதுதான் நம்ம கட்டண பயிற்சியில் அடிப்படை விஷயத்தில் கொடுக்குறோம். இந்த எந்த இடத்துலையும் நாங்கள் வந்து இந்த இடத்துல பை பண்ணலாம் இந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லவே மாட்டோம். இது வந்து கால்ஸ் கொடுக்குற மாதிரி பரிந்துரை கொடுக்குற மாதிரியே இருக்காது. இந்த அடிப்படையை கற்றுக்கொண்டு எந்தெந்த இடத்துல பை செய்யவர்களுக்கு, அதாவது ஆப்ஷன் பையர்களுக்கு எந்த இடம் சாதகமாக இருக்கும், ஆப்ஷன் ரைட்டருக்கு எந்த இடம் சாதகமாக இருக்கும், மார்க்கெட் வால்டைல் மார்க்கெட்னு எப்படி இருக்கும், ஒன் சைடு மார்க்கெட்னு எப்படி இருக்கும் அப்படிங்கிற புரிதல் ஏற்படுத்தி உங்களோட வியாபாரத்திற்கு நீங்கள் எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணலாம். அப்போ நீங்கள் வால்டைல் மார்க்கெட்னா நான் இப்படி தான் ட்ரேட் பண்ணுவேன், ஒன் சைட் மார்க்கெட் நான் இப்படி தான் ட்ரேட் பண்ணுவேன், பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் ப்ரீமியம் ட்ரேடுனா இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு செட்டப் நீங்கள் வந்து வியாபாரத்தோட செட்டப் எப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்கோம். அது ஆப்ஷன் ப்ரீமியத்தின் அடிப்படையில். இதுதான் எங்களோட கட்டண பயிற்சியின் நோக்கம். அதனால் வந்துட்டு எங்ககிட்ட கட்டண பயிற்சிக்கு வந்துட்டால் ஜேச்சர்லாங்கிற நம்பிக்கையோடு வர வேண்டாம். நாங்கள் அடிப்படை கற்றுத்தரோம். அதனால் உங்களோட முடிவெடுக்கும் திறனும் உங்களோட ஈடுபாடும் தான் ரொம்ப முக்கியம். அதனால் எங்ககிட்ட பயிற்சியில் ஈடுபட்டாலே வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்கு வேண்டாம். அதனால் நம்ம வந்து இந்த ஆப்ஷனுடைய பிணைப்பு, ஒரு கணக்கீட்டு முறையில் ஒரு பிணைப்பு இருக்குது, அந்த பிணைப்பை எப்படியெல்லாம் அறிதல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம கற்றுத்தருகிறோம். அடிப்படையை நாங்கள் கற்றுத்தர்றோம். அது போக நீங்கள் வந்துட்டு எந்தெந்த இடத்துல இம்பேக்ட், ஒரு ஆப்ஷனோட பையருக்கு எந்த இடத்துல ஃபயர் கிரியேட் ஆகும், டிமாண்ட் கிரியேட் ஆகும், அந்த இடத்தையெல்லாம் நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறது, ஒரு ஆப்ஷன் இண்டிவிஜுவல் ஆப்ஷனுடைய ப்ரீமியத்தோட பலம் பலவீனம், ஸ்ட்ராங்னஸ் வீக்னஸ் எங்கே இருக்குது, டிமாண்ட் அண்ட் சப்ளை எங்கே கிரியேட் ஆகும், அவனோட போட்டியாளரை பார்த்து அந்த போட்டியாளருக்கு மேலே நீங்கள் இருக்கிறவர் எப்படி இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு லாஜிக் அடிப்படையில் தான் இந்த கட்டண பயிற்சி இருக்கும். அதனால் புரிதல் இல்லாமல் நம்மளுக்கு வந்துட்டு திருப்பி திருப்பி சிலர் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க, சார் இதை சொல்லி கொடுப்பீங்களா அதை சொல்லி கொடுப்பீங்களா, இந்த இடத்துல ஏன் மார்க்கெட் இறங்குச்சு இந்த இடத்துல ஏன் ஏறிச்சு, நம்மளுக்கு அது தேவையே இல்லை. அந்த இடத்துல இறங்குறக்கு காரணம் அந்த போட்டியாளர் தான், ஒரு அவனோட பலம் பலவீனம் தான். இதை எப்படி நம்ம கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது தான் இதனுடைய அடிப்படை. இது நான் சொல்கிறது யாருக்காச்சும் தவறாக இருந்ததுன்னா மன்னித்துக்கொள்ளுங்கள். ஏன்னா நாங்கள் வந்துட்டு பரிந்துரை வழங்குவதே இல்லை. இந்த இடத்துல பை பண்ணுங்கள் செல் பண்ணுங்கிறதே இருக்காது. ஆப்ஷன் பையர் அண்ட் செல்லருக்கான இம்பேக்டை தான் நம்ம சொல்லித்தர்றோம். அதனால் வாட்ஸ்அப்பில் திருப்பி திருப்பி வந்து இதை சொல்லித்தருவீங்களா அதை சொல்லித்தருவீங்களா, இதுக்கு உண்டான காரணத்தை அப்படியெல்லாம் சும்மா பதிவுகள் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் நம்ம உடனடியாக எல்லாத்துக்கும் மதிப்பளித்து பதிலளிக்கணும்னு நாங்கள் முயற்சி செய்கிறோம். அப்போ இதே ஒரே மாதிரி விதமான கேள்விகள் மீண்டும் மீண்டும் வர்றதுனால எங்களுக்கு பதில் அளிக்க முடியல. அதனால் இந்த பதில் இந்த வீடியோவின் மூலமாக கொடுக்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாரத்தோட ஆரம்பம் விலை 15,710, நேற்றைய ஹை 15,852. நம்ம ஒரு கேப் அப் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவணும். சற்று ஒரு 50-60 புள்ளிகள் நம்மளுக்கு கேப் அப் கொடுத்தாங்க. அப்போ சந்தை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 60-70 புள்ளிகள் கேப் அப் ஆனது. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா 16,025 அது மட்டும் நம்மளுக்கு சென்றிருக்கு. லோ பார்த்திங்கன்னா 15,785. ஹையுக்கு லோவுக்கு உள்ள வித்தியாசம் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 230 புள்ளிகள் இன்றைக்கி ரேஞ்சாக அமைஞ்சிருச்சு. ஒரு வாரத்தோட ரேஞ்ச் எடுக்கும்போது 16,025 15,661 அப்படின்னு பார்க்கும்போது 350 புள்ளிகள் ஆயிடுச்சு. இரண்டே நாட்களில் இந்த 300 புள்ளிகள் நடந்திருக்கு. ஆனால் க்ளோசிங் அடிப்படை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 15,800 ஒட்டியே நடக்குது. இப்போ செய்தி சேனலில் பார்த்தீங்கன்னா சந்தை வந்து நேற்றைய முடிவோட இன்றைக்கி ஒரு 50 பாயிண்ட் ஏறிச்சு இல்லை 50 பாயிண்ட் மைனஸ்னு மட்டும் செய்தியில் சொல்லுவாங்க. ஆனால்
அவன் 200 பாயிண்ட் ஏறிட்டு இறங்கி இருக்கான் அப்படிங்கிறது தெரியாது. அது வந்து இந்த கடைசி செய்தி மட்டும் கேட்பவர்களுக்கு சந்தை மூமெண்ட்டே இல்லையாட்டிருக்கணும், ஆனால் இந்த மூமெண்ட் அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும். அது தவறாக பயன்படுத்தவங்களுக்கு அதனுடைய பிரதிபலிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் வந்துட்டு சந்தையோட ரேஞ்சை தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு ஓப்பன்லேருந்து சந்தை பார்த்திங்கன்னா 120 புள்ளிகள், 110 புள்ளிகள் மேல் நோக்கி சென்றிருக்கு, 115 புள்ளிகள் மேல் நோக்கி சென்றிருக்கு. அந்த ஓப்பனுக்கு கீழே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு சந்தை அங்கிருந்து ஒரு 100-130 புள்ளிகள் இறங்கியிருக்கு. இதுதான் நம்மளுக்கு தெரியும், 120 புள்ளிகள் இறங்கியிருக்கு. அப்போது ஓப்பன்லேருந்து ஹைக்கும் ஓப்பன்லேருந்து லோவுக்கும் உண்டான சம வாய்ப்பாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அப்போது ரெண்டு பக்க வாய்ப்பு எப்படி அமைந்தது அப்படிங்கிறது பார்க்கணும். அடுத்தது நம்ம சொன்னோம் ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான வித்தியாசம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னோம். இப்போ பாருங்கள், ஹை 16025, இங்கே 16014. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, நம்மளுக்கு மார்க்கெட் வந்துட்டு 11 புள்ளிகள் டிஸ்கவுண்ட். இந்த டிஸ்கவுண்ட்னால என்ன இருக்குன்னா புட் ஆப்ஷனுடைய கரைவு தடுத்திருக்கும், கால் ஆப்ஷனுடைய டைம் வேல்யூவோட ப்ரீமியம் அதிகரிக்க தடுத்திருக்கும். இப்போ மார்க்கெட் வந்து இந்த டிஃப்ரெண்ட் இருந்ததுனால உங்களுக்கு இப்போ ஒரு ப்ரீமியத்தை நீங்கள் எடுக்கிறீங்க, ஒரு 120 ரூபா அதை ரீச் பண்ணோன்னு நினச்சா அது 110 ரூபா அதை ரீச் பண்ணும், இந்த 10 ரூபா காணாமல் போயிடும். அப்போ இந்த 10 ரூபா காணாமல் போனது வந்து காரணம் இந்த டிஸ்கவுண்ட்டுனால தான். அப்போது ஒரு இடத்த வந்துட்டு 16000ங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு பிரேக் அவுட் மாற, அப்போது அந்த 16000 ஒரு பிரேக் அவுட் பண்ணும்போது ஒரு சீரப் இருக்கணும், ஒரு சேரப் அதை நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல வந்து கால் ரைட்டர்ஸ் பயந்துருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கவரிங் கொடுத்துருப்பாங்க. ஐயோ மார்க்கெட் 16000 வந்துருச்சு, இன்னும் மேலே போயிடுமோ அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு ஷாக் அடித்த மாதிரி இருக்கும். ஆனால் 16000 தான் போனால் போட்டு எப்படி இருந்தாலும் கீழே வருவான் அப்படிங்கிற மாதிரி கால் ரைட்டர்ஸ் பயப்படவே இல்லை. அவங்க பயம் இங்கே தென்படலை அப்படிங்கிறத இங்கே டிஸ்கவுண்ட்டில் காமிக்குது. டிஸ்கவுண்ட்டில் நிறைய தூரம் கொண்டு போக முடியாது, சில சமயம் டிஸ்கவுண்ட்டை வச்சு கூட 200 பாயிண்ட் ஏறலாம். ஏன்னா போன டைம் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ 150 பாயிண்ட்டு வந்து டிஸ்கவுண்ட் வச்சுட்டே ஏறிட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன இருந்தாலும் அதனுடைய ஏற்றம் தொடர்ச்சியாக ஆகாது அப்படிங்கிறத முதல் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ப்ரீ டிஸ்கவுண்ட்டில் இருக்கனால அது அந்த இதுக்குண்டான வாங்கும் சக்தி இல்லை அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அப்போ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது 16000 போகும்போது கால் ரைட்டர்ஸ் பயந்துருக்கணும், அந்த ரைட்டர்ஸ் பயப்படலை அப்படிங்கிற இடத்துல நம்மளுக்கு வைட் ரேஞ்சோட என்ட்ரியும் அங்கே தான் இருந்தது. அப்போ அந்த வைட் ரேஞ்சை எக்ஸிட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ரைட்டர்ஸ் ரொம்ப பயப்படும், ஏன்னா ஏடிஎம்மோட ஷார்ட் ரேஞ்சோட டாப்பை கிராஸ் பண்ணாலே பயப்படுவாங்க, கால் ரைட்டர்ஸ் பயப்படுவாங்க. ஆனால் வைட் ரேஞ்சு ரீச் பண்ணும்போதும் பயப்படலைன்னா என்ன அர்த்தம், அப்போ அந்த இடம் டிஸ்கவுண்ட்டில் இருந்ததுனால தான் சந்தை இறங்கியிருக்கு. இதுக்கு பல காரணிகள், பல நியூஸ்கள், நம்மளுக்கு யூரோப் மார்க்கெட்டை பற்றியோ இல்லை என்னென்னமோ இன்ஃப்ளேஷன் ரேட் என்னென்ன காரணிகள் கொடுத்துக்கலாம். நம்மளுக்கு வெளிப்படையாக இங்கே தெரிஞ்சது வந்து டிஸ்கவுண்ட், அதனால் வந்து கால் ரைட்டர்ஸ் பயப்படலை. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, அப்போ அந்த பயப்படலங்கும் போது அந்த இடத்துலருந்து இறங்க தொடங்குச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்குது. அது அட்டவணையோடது 16000 கால் நம்மளுக்கு தடுப்பாக அமைந்தது. இங்கே 16000 கால் அதிகமாக கொடுத்துருக்காங்க, 16200 கால், 15800 புட் அதிகமான வர்த்தகம் நடைபெற்றுள்ளது. இப்போ சந்தை வந்து நம்மளுக்கு 15700 இருந்து 15900 போட்டியாக இருக்கும். ஏன்னா 15800 மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ இவங்களோட நடுநிலை 15800. இதை விட வாரத்தின் துவக்கமோட நம்மளுக்கு ஓப்பன் ரொம்ப முக்கியம். இந்த 15710 அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான புள்ளியாக இருக்க போகுது. 15661 கீழே நிலை பெற்றால் சந்தை 15500 முட்டும் கீழே வரக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் 15710 ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். அதனால் அதற்கு தகுந்த மாதிரி வியாபார அமைப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 15800 கால் பார்த்தீங்கன்னா நேற்று கை 150, நம்ம சொல்லியிருந்தோம் 150க்கு மேலே இவங்க நிலை பெறக்கூடிய சக்தி இல்லைனாலே சந்தை வந்துட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 15800 ப்ளஸ் 150, இவங்க 150 ரூபாயை நிலை பெற முடியலை அப்படின்னாலே சந்தை என்ன ஆகும், 15950 மேல் நிற்காது அப்படிங்கிறது நேற்று சொல்லியிருந்தோம். இன்றைக்கி 15950 கீழே வந்ததுனாலேயே மார்க்கெட்டோட இம்பேக்டட் மாறி இருக்கும். நேற்றையிலோ 78, அதற்கு முந்தையிலோ 67, அதற்கு முந்தையிலோ 77. அப்போ இந்த 67 அப்படிங்கும்போது 15800 ப்ளஸ் 67, அப்போ இவங்க 67 ரூபாய்க்கு கீழே இருந்தால் அப்போது 15867 சந்தை வருவது இனி கடினம் அப்படிங்கிறது இங்கே அடிப்படையாக மாறுகிறது. இதுதான் நம்மளுக்கு புரிதல் ஏற்படுது. அப்போ இவங்க 67 ரூபாய், ஏன்னா 15800 கீழே இருக்கிற வரை நம்மளுக்கு இது இருக்கும், ஆனால் இவங்களோ 67க்கு கீழே வராங்கனாலே 15867 வராது அப்படிங்கிற இம்பேக்டட் தான் இங்கே எதிரொலிக்கிறது. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்து 15800 புட் பார்த்திங்கன்னா நேற்றைய ஹை 225 ரூபாய்,
நேற்றைய இலோ 99 ரூபாய். இன்னைக்கு மார்க்கெட் வந்து நேற்றைய ஹையை கிராஸ் பண்ணணுமே இங்கே பார்த்தீங்கன்னா 37 ரூபா வந்து 120 ரூபாவில் வர்த்தகம் ஆகிட்டுருக்காங்க. இங்கே நீங்கள் புரிந்து கொள்வது என்னென்னா, இவங்க 120 ரூபாய்க்கு மேலே வர்த்தகம் செய்கிறார்கள் என்றால் அப்போ வந்து என்ன அர்த்தம், மார்க்கெட் வந்துட்டு 15,680 கீழ் இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். இவங்க 120 ரூபாய்க்கு மேலே வர்த்தகம் ஆகிட்டு இருக்கிற வர, இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது சந்தை வந்து நேற்றைய லோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நேற்றைய லோ பாருங்கள் திங்கக்கிழமையோட லோ 15,661, ஆனால் இன்றைய லோ என்ன 15,785. அப்போ நேற்றைய லோ விட 100 பாயிண்ட் மேலே இருக்குது. அப்போ நேற்றைய லோ பாயிண்ட் விட 100 பாயிண்ட் மேலே இருந்தும் இதனுடைய லெவல் பாருங்கள், இதுதான் ப்ரீமியம் கரைவு. அதனால தான் ஆப்ஷன் ப்ரீமியத்தை ஹோல்டிங் பண்ணாதீங்க பையிங்கில் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இது 15,800 கால் மற்றும் புட்டோட அடிப்படையில் நம்ம எடுத்துருக்குறோம். இது 15,694 15,880 அப்படிங்கிறது ஷார்ட் ரேஞ்ச். ஒயிட் ரேஞ்சுக்கிறது 15,614 15,986. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 15,843 15,880 15,941. சப்போர்ட் ப்ளேஸ்னா 15,782 15,694 15,635. இது அனைத்துமே எல்டிபி அடிப்படையில் நம்ம எடுத்துருக்குறோம். பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தோட ஓப்பன் அப்படிங்கிறது 33,558, நம்மளுக்கு 34,361 மட்டும் நம்மளுக்கு போயிருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு 800 புள்ளிகள் இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த வாரத்தோட ரேஞ்சுக்குண்டான இம்பேக்டை நம்மளுக்கு இப்போவே ரீச் பண்ணியாச்சு. அதனால் நம்மளுக்கு அடுத்த மார்க்கெட்டோட ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ப்ரீமியம் மாதிரி டிஸ்கவுண்ட் பார்க்கும்போது இப்போதைக்கு டிஸ்கவுண்ட்டில் இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தென்படுது. அட்டவணை பார்க்கும்போது 34,000 அதிகமான வர்த்தகம், அப்போ 34,000 கீழே முடிவுற்றுருக்கு. இதன் அடிப்படை பார்க்கும் பொழுது கேப் டவுன் உண்டான வாய்ப்புகள் குறைவாக தெரிகிறது. மார்க்கெட்டில் எது வேணாலும் நடக்கலாம், ஆனால் சற்று பார்க்கணும். ஆனால் நிஃப்டியை பொறுத்தவரை மல்டிபிள் ஹெஜோட ஃபெயிலியர் கொடுத்துருக்காங்க, அது சந்தை இறங்க முகத்திற்கு உண்டான காரணமாக அமையுது. ஆனால் பேங்க் நிஃப்டி 34,000 புட் கொடுத்துட்டு 34,000 கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 33,500 நல்ல ஒரு சப்போர்ட் லெவல். ஆனால் கேப் டவுனுக்கு உண்டான வாய்ப்பு குறைவு, ஆனால் கேப் டவுன் ஆகாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. பேங்க் நிஃப்டியோட ஷார்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 33,513 33,996, இது வந்து ஷார்ட் ரேஞ்ச். வைட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 33,317 34,283. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 33,868 33,996 34,114. சப்போர்ட் லெவல் 33,599 33,513 33,345 ஆக இருக்கும். எப்போ பார்த்தாலும் எங்கே ஓப்பன் ஆனாலும் நம்மளுக்கு தேவையான ஒரு நாளோட ரேஞ்ச் நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆகணும். அப்போ இந்த ரேஞ்சை மட்டும் கணக்கிட்டு ஓப்பன் அடிப்படையில் மட்டும் நீங்கள் கணித்து கொண்டு வந்தாலே ஓரளவுக்கு நீங்கள் வந்துட்டு எஃபர்ட் போட முடியும். ஆனால் முதல் வந்துட்டு வர்த்தகம் செய்வதற்கு முன்னாடி முதல் நீங்கள் நினச்சது நடக்குதா அப்படிங்கிறது பேக் டெஸ்ட் வந்து ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் இல்லை மூணு மா எப்போ வேணால் ஒரு 3 மாதமாச்சும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் வியாபாரம் செய்ய ஒர்க் பண்ணுங்கள். மார்க்கெட் ஒன்று இன்னையோட முடி போகிறது கிடையாது. அதனால் நீங்கள் வந்துட்டு உங்கள் பணத்தை முதலீடு செய்யாமல் உங்களோட காகித வர்த்தகம் பேப்பர் ட்ரேட்னு சொல்லுவாங்க, அதனை செய்து முதல் ஆப்ஷன் வர்த்தகம் செய்கிறவரை அடிப்படை தெரிந்துக்கிட்டு செய்யுங்க. நிறைய பேர் பணத்தை விட்டதுக்கப்புறம் வந்து கற்றுக்கொள்ளலான்னு வரும்போது நம்மளுக்கு என்னாகும், கற்றுக்கொள்வதற்கும் பணம் இருக்காது, திருப்பி முதலீடு செய்வதற்கும் பணம் இருக்காது. அதனால் பணம் இருக்கும்பொழுதே நீங்கள் அதை அடிப்படையை கற்றுக்கொண்டு செய்யுங்க. பணத்தை விட்டால் தான் நிறைய தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற லாஜிக்கை விட ஒரு அடிப்படையாக என்னென்னு தெரியாமையே விட்டுட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்க முற்படுவது சிரமமாக இருக்கும். நம்மளுக்கு பணத்தின் முக்கியத்துவம் அனைவரும் அறிய வேண்டும். நம்மளுக்கு முதலீடு தான் மிக முக்கியம். இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அது ஜூலை 15 துவங்குது. விருப்பம் உள்ளவங்க வந்து 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு அதுமே வரத்தி உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆப்ஷன் டிரிக்கெட் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் செய்யணும்னு வச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரல் அலைஸ் ப்ளூ நிறுவனம் மற்றும் சிபிள் நிறுவனத்தின் மூலிமா டிமேட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்கனவே டிமேட் அக்கௌண்ட் இருந்ததுன்னா வெறும் ட்ரேடிங் அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதனால் உங்களுக்கு ஏஎம்சி ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் வராது. ஆனால் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் வர்த்தகம் செய்ய முடியும். உங்களுக்கு ஃப்ரான்ச்சைசி ஏதாச்சும் எடுக்கணும்னு விருப்பம் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அதற்குண்டான உதவிகள் உங்களுக்கு நாங்கள் மேற்கொள்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஃபீட்பேக் நீங்கள் கொடுக்க கொடுக்கத்தான் இனி எப்படி எல்லாம் நம்ம வீடியோஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியும். அதுக்கு உதவுங்கள். ஸ்டாக் ஆப்ஷன்ஸோட வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு புதிய சேனல் துவங்கலான்ட்ருக்கும், அதுக்குண்டான கருத்துக்கள் ஆலோசனைகள் பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.